நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மினுடைய கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேர்ட் டேர்மில் வரக்கூடிய வரலாறு டாப்பிக்லேருந்து வர ஃபஸ்ட் டாபிக், அதாவது பண்டைகால நாகரிகத்தில் வந்து வரக்கூடிய தமிழகத்தை பற்றின டாபிக் தான் இது. இதில் முழுக்க முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு ஸ்டோரி நான் செட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் தான். இந்த மூணு பேர் பற்றின தகவல்கள் தான் இந்த டாப்பிக்கில் நமக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் என்ன, ஏற்கனவே பழைய சிலபஸ்க்கு இந்த புது சிலபஸ்க்கு என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஏன்னா ஏதோ ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கல்லணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்லணையுடைய அந்த விவசாய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 69,000 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தகவல் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் தவிர கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அது. சரி, இப்போ இவங்களுக்கான ஷார்ட்கட் என்ன, சேரர் சோழர் பாண்டியர் இவர்களுக்கான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க, சேரர் சோழன் பாண்டியர். சரி, இவருடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவங்களுடைய இது வந்து ஒரு இவங்க ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்டான பாகுபலி படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பனைமரத்தையே வில்லாக வளைச்சி அப்படிங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. சரி, இவங்ககிட்ட அப்படி என்ன ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 பேர் சேர்ந்து பனைமரத்தை வில்லாக வளைச்சி, அதாவது எப்படி அப்படின்னா, யாராவது வம்பு தும்பு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பனைமரத்தையே வில்லாக வளைச்சி தலைநகரத்தில் வச்சு செஞ்சிருவாங்க, தலைநகரத்தில் வச்சு செஞ்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறை வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். பட் இதில் ஒரு சில ஷார்ட்கட் நமக்கு இருக்குது, என்ன அப்படின்னா, வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது அவங்களுடைய தலைநகரம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இவங்க தலைநகரத்தில் வச்சு செஞ்சிருவாங்க, ஊருக்கு போட வச்சு செஞ்சு அனுப்பி விட்ருவாங்க, ஊருக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு, அப்படியே நம்மளால் அடி வாங்கிட்டு அப்படியே நொண்டிட்டு அப்படியே போவோம் பார்த்தீங்களா, நொண்டிட்டு போகிறப்ப அப்படியே விசிறி வீசி விட்டு துறைமுகம் வரைக்கும் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்களாம் வழி அனுப்பி விடுவாங்க. துறைமுகம் வரைக்கும் விசிறி வீசி விட்டுட்டு துறைமுகம் வரைக்கும் வந்து அப்படியே நல்ல பிள்ளைங்களாட்டம் வழி அனுப்பி விடுவாங்க. சரி, இங்கே துறைமுகம் வரைக்கும் விசிறி அப்படிங்கிறதாங்க நமக்கு தேவை. அப்போது துறைமுகம் முசிறி அப்படிங்களா. ஸோ தலைநகரத்தில் வச்சு செஞ்சு துறைமுகத்தில் விசிறி வீசி நொண்டிட்டு போகிறோன்னா வழி அனுப்பிவிடுவாங்க. அந்த நொண்டிட்டு அப்படிங்கிறது தொண்டி, முசிறி அண்டு தொண்டி புரியுங்களா. ஸோ இது ரெண்டுமே அவங்களுடைய தலைநகரம். இப்போ இது என்ன 10, இது என்ன பனைமரம், உங்களுக்கே தெரியும் பனைமரங்கிறது என்ன, அவங்களுடைய பூ, பனம் பூ அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பூ. அதே மாதிரி அந்த சோழர்களுக்கு ஒரு பூ இருக்குது, அது எல்லாமே வரிசை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இவங்களுக்கு சேரர்கள் எடுத்து நம்ம எடுத்துகிட்ட ஒரு ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 பேர் சேர்ந்து அப்படின்னா, 10 அப்படிங்கிற நூல் வந்து சேரர்களுடைய புகழை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல், 10, அதனால 10 பேர் அப்படின்னு நான் பண்ணுவேன். இவங்களுடைய இந்த பனைமரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பணம் பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை விட பெரிய ஷார்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்டாக இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோழன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு உரைய வச்சுருவாங்க. பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஏரியாக்கள் அப்படின்னு மெயின் வச்சுக்கோங்க, கூலிங்கான மக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்களும் பார்த்திங்க அப்படின்னா பாண்டி மீன் அப்படிங்கிறது அவங்களுடைய சின்னம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பொற்றாமரை குளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரைங்கிறது அவங்களுடைய தலைநகரம், மீனாட்சிங்கிற இடத்துல மீன் வருது பார்த்திங்களா, அவங்களுடைய சின்னம். பொற்றாமை கொற்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய துறைமுகம். இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்து கூலிங்கான மக்கள் பாண்டியர்கள் அப்படின்னு வச்சுட்டு, சோழன் அப்படின்னா சோறுபட்டே கொண்டுடுவாயா அப்படிங்கிற மாதிரியும், இவங்க வந்து போனால் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு மூணு விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக மேல் வச்சுக்கணும் சரிங்களா. இப்படி பார்க்கும்பொழுது இவங்ககிட்ட ஒன்று வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சேரரில் வரக்கூடிய ஒரு அரசன் வந்து நம்ம சொல்லலாம். இந்த அரசன் வந்து சேரன் செங்குட்டுவன், கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்காக வங்கக்கடல் மீது என்ன சொல்வது, வங்கத்து பக்கம் போயிட்டு படையெடுத்து அங்கிருந்து இமயமலேருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தார். பத்தினி தேவ வழிபாட்டை அவர் பண்ணியிருப்பார். இவருடைய தம்பி இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதி முடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி சிறப்புகள் வந்து இந்த சேரர்கள் பக்கம்தான் இருக்குது. அதில் சிறப்பான ஒருத்தராக சேரன் செங்குட்டுன்னு சொல்லுவோம். ரைட், சோழர்களுக்கு வருவோம். சோழன் அப்படின்னாலும் நான் சாட்டை என்ன சொல்லியிருக்கேன், சோறுபட்டு கொண்டுடுவாங்க, கொண்டுடுவாங்கல்ல, அந்தளவுக்கு சாப்பாடு போட்டு பண்ணுறதுல அவங்க பெரியார். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா.
இதுல என்ன அப்படின்னா, பட்டினியா ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பட்டினியா ஒருத்தன் போய் துறைமுகத்துல புகார் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். துறைமுகத்துல புகார் கொடுத்தான்னா என்ன நடக்க அப்படின்னா, கொடுத்துட்டா போதும், சோறு போட்டு பழம் கொடுத்து அப்படியே தட்டில் போட்டு வச்சிருவாங்க. நீங்க போயிட்டு புலி வேட்டையாடுற மாதிரி போயிட்டு நீங்க உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஃபுல்லா ஒரு கட்டு நல்லா கட்டிட்டு கடைசியாக தான் பழம் கொடுத்து அடுப்புவாங்க. அடுப்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உறைஞ்சி போய் வெளியே வருவீங்க, உறைஞ்சி போய் வெளியே வருவீங்க, புரியுங்களா? இதெல்லாம் பட்டினி போட்டு பட்டின பாலை அப்படிங்கிறத வந்து சோழருடைய புகழை பெற்று பாடக்கூடிய ஒரு நூல். நீங்க பட்டினியா ஒருத்தர் போய் புகார் கொடுத்தீங்கன்னா, துறைமுகத்தில் போய் புகார் கொடுத்தீங்கன்னா, புரியுங்களா, துறைமுகத்தில் போய் புகார் மட்டும் கொடுத்துட்டா போதும், உடனே அவங்களை அப்படியே அள்ளிட்டு போய் உங்களை. புகாருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கேன் இந்த துறைமுகங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன், துறைமுகம் புகார் அப்படிங்கிறது, சோறு போட்டு பழம் கொடுத்து, பழம் அப்படின்னா அத்திப்பழம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லுவேன். ஏன்னா அத்திப்பழங்கிறது வந்து அவங்களுடைய அத்திப்பூ, அவங்களுடைய மாலை, அத்திப்பூவை மாலையாக அணிந்தவர்கள் வந்து சோழன். ஸோ பழம் கொடுத்து உங்களை சாப்பாடு போட்டு பழம் கொடுப்பாங்க அப்படின்னா அது அத்திப்பழம் கொடுப்பாங்க அப்படின்றத மெயின் வச்சுக்கணும், சரிங்களா? புலி வேட்டையாடுற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சோழப்புலி, அதாவது அவங்களுடைய சின்னம் வந்து புலி சின்னம். உங்களுக்கு எப்படி பனைமரத்தை வில்லாக வளைஞ்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, வில் அம்பு அப்படிங்கிறது இவங்களுடைய சின்னம். சோழருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா புலி, சோழப்புலி, சோழ புலி இப்படி மெயில் வச்சுக்கணும். இந்த இடத்துல லா அந்தலா வரும், இதில் அந்தலா வரும், இப்படி ஒரு சாட்டை வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து பழம் கொடுத்து எல்லாம் உங்களை என்ன சொல்கிறாங்க, அளவுக்கு அதிகமாகவே கவனித்து அனுப்பிவிடுவாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய, அதாவது உறைஞ்சி போய் வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து உறையூர் அப்படின்னு அவங்க சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரங்கள், ஏற்கனவே துறைமுகங்கிறது புகார், உறையூருங்கிறது தலைநகரம். ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ் நீங்கள் மெயில் வச்சுட்டுன்னா பெட்டர். இதில் சிறப்பான ஒரு அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம எனக்கு தெரியலாம், கரிகால சோழன். அதாவது 69,000 ஏக்கர் வந்து நெல் நன்றாக வளைந்து விவசாயத்தை பெருக்கும்படையை செய்த கல்லணையை கட்டி சிறப்பு சேர்த்தவர் இல்லையா. ஸோ இந்த கரிகால சோழனை பற்றி இன்னும் ஒரு சில தகவல் சொல்லலாம். வெண்ணி போர் அப்படிங்கிறது வந்து கரிகால சோழனுடைய ஒரு ஸ்பெஷல். அது என்ன வெண்ணி போர், வெண்ணி அப்படின்னாலே இப்போ பாருங்க, இவர் விட்டா சேரர் பாண்டியர்கள் மற்றும் 11 வேளிர்களை, வேளிர் அப்படின்னா குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க, வேளிர் 11 வேளிர்களையும் சேரன் மற்றும் பாண்டிய அரசர்களையும் ஒரே இடத்துல வெண்ணிங்கிற இடத்துல தோற்கடிச்சதுனால வெண்ணி போர் இவருக்கு ஏற்க கரிகால சோழனுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பேர். பழைய பேரெல்லாம் நம்ம நல்லா படிச்சிருப்போம், நரை முடித்து முறை செய்த சோழன், கரிகால சோழன், கரிகால் வளவன், இதெல்லாம் நிறைய பேர் அவருக்கு சொல்லிருக்கலாம். பட் 6th-3rd நமக்கு இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ரைட், இப்போ நம்ம பாண்டியர்களுக்கு வந்துடும். பாண்டியர்கள்ட்ட அப்படி என்ன சிறப்பு, நான் சொல்லிட்டேன் பாண்டியர்கள் அப்படின்னால கூலிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். கூலிங் அப்படின்னா இவங்களுடைய பூவே பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ, வேப்பமே வேப்ப மரமே கூலிங்காக இருக்கும். இவங்களுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா மீன், மீன் எங்கே வளர்ந்துட்டு இருக்கு, கடலில் கூலிங்காக தான் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு தான் உண்டு, இந்த பாண்டியர்களுக்கு. அப்படின்னா இவங்ககிட்ட தாராளமாக ஒன்று சொல்லலாம், என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். மதுரைங்கிறது அவங்களுடைய தலைநகரம், மீனாட்சி அம்மனில் மீன் இருக்கு இல்லையா. ஸோ மீனுங்கிறது வந்து அவங்களுடைய சின்னம், மீன் சின்னம் வந்து பாண்டியன் மீன், இவருடைய சின்னம் மீன். இப்போ பான் மீன் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு சாப்பிட்டு தான், இந்த இடத்துல இதில் இன்னும் வருது, இதில் இன்னும் வருது, லீ புளிக்கு வரும், சோளத்துக்கு லாபம். ஸோ பான் மீன் அப்படிங்கிறது வந்து மீன் சின்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பொற்றாம்பரை குளம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்படின்னா கொற்கை அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கலாம். கொற்கை வேந்தன் வந்து நெடுஞ்சலனை பற்றி சொல்லுவாங்க, கொற்கை கொற்கை வேந்தே கொற்கை வேந்தனு சிலப்பதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல கொற்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பொற்றாமரை குளமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அது ஒரு ஊரோட பேர் தான், பட் பொற்றாமலை குளத்துக்காக இந்த கொற்கைங்கிறது நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். சரி, இப்போ இது வந்து தலைநகரம்னா அப்போ இது என்னவா இருக்கும், துறைமுகமாக தான் இருக்கும், கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். சரி, இப்போ என்ன, அப்படியே நீங்கள் போயிட்டு பொற்றாமரை குளத்தில் ஒரு குளியல் போட்டுட்டு இங்கே திருப்தியாக சாப்பிட்டுட்டு, இங்கே அடி வாங்கிட்டு திருப்தியாக இங்கே சாப்பிட்டுட்டு, அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கும்பிடு போட்டுட்டு கோயில் அந்த குளத்தில் ஒரு குழி குளிச்சுட்டு, அந்த குளம் ஓரமாகவே ஒரு வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப பூ அப்படிங்கிறது இவங்களுடைய பூ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அதே வேப்ப மரத்துக்கு அடியில் அப்படியே உக்காந்தீங்கன்னு வைங்க, தூக்கம் எங்கேருந்து அப்படி வருமோ தெரியாது, அப்படி உக்காந்து படுத்து தூங்கிடலாம், சரியா? ஸோ மூன்று அரசர்கள் சேர்ந்து எப்படியா நம்மளை போட்டு சாப்பாடு போட்டு அடி போட்டு தூங்க வச்சுருக்காங்க இல்லையா. இந்த கான்செப்ட் வந்து இந்த மூணு பேர்கிட்ட இருந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டாப்பிக்கில் இந்த அரசர்களை பற்றின ஒரு சில தகவல்களை நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
இந்த டாபிக்ல எடுத்து என்ன அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லணும்னா சங்கம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. சங்கம் இது என்ன பேர், இது எப்படி ஃபர்ஸ்ட் வந்தது? நாம் வந்து இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த காலத்திலேயே சங்கம் வச்சு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க ஊர்ல எல்லாம் பயங்கரமாக திருவிழாவில் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? சேம் அதே மாதிரி வச்சுக்கலாம், இதுவும் ஒரு திருவிழா தான். என்ன இப்போ வந்து நம்ம யூத்துக்கு போயிட்டுருக்கோம், அந்த காலத்தில் கொஞ்சம் வயசானவங்கள அவங்கள என்ன நிறைய படித்து புலவர்களாக புரியுங்களா, அவங்களெல்லாம் குரூப்பாக சேர்ந்து அது ஒரு திருவிழாவை மாதிரி கொண்டாடுறதுக்கு பேர் தான் சங்கம்னு வச்சுக்கலாம். பல புலவர்கள் கூடி ஓர் இடத்தில் நின்று அவங்கவுங்க அவங்களுடைய பாடல்களை அவுத்து அப்படி விடுவாங்க. விடுறப்போ அதில் சொற்குற்றம் என்ன, பொருள் குற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் கண்டே பெயர் வாங்கியவர்கள் பலர் உண்டு அப்படிங்கிற மாதிரி நக்கீரன் இதெல்லாம் நிறையா ஃபேமஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த புலவர்களாக ஒன்று கூடி தமிழ் வளர்த்தனர் அப்படின் தான். புலவர்களாக ஒன்றா சேர்ந்து தமிழ் அப்படிங்கிற மரத்தை நாட்டு தண்ணி ஊற்றி தினம் வளர்த்து விட்டாங்களா? கிடையாது. ஒவ்வொரு புலவரும் வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து அப்படியே பாடலாக எழுதி, அது என்ன சொல்லுங்க, அந்த இலக்கணம் முறைப்படி அந்த பொருள் குற்றம் இல்லாமல் எல்லாம் நீட்டாக எழுதி அந்த சப்மிட் பண்ணுவாங்க. அந்த குரூப்புக்கு நடுவில் வந்து அப்படியே கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, அப்படியே இசையோடு பாடி இது பண்ணுவாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் பாடினா இப்படி வெறும் வார்த்தையோடு பாடிக்க மாட்டாங்க, ஒரு இசையை வச்சு அது இலக்கணம் குற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து அவர் நடுவில் சபையில் நின்று அப்படியே பாடுவார். அவைக்கு அஞ்சாம் கல்வி இனிது அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் ஒருத்த பாட்டு இல்லைனா அப்படியே அந்த குரூப்புக்கு நடுவில் போய் நின்று அப்படி பாடி காட்டுறதுக்குள்ளே இங்கே எல்லாம் கிளம்பிடும். இதுக்கு பயந்துட்டே அவைக்கு முன்னாடி யாரும் நிறைய பாடல்களை பாடுறதும் கிடையாது. இப்படியே தன்னுடைய திறமைகளை அழிச்சிட்ட பல கவிஞர்கள் அந்த காலகட்டத்தில் உண்டு, புலவர்கள் உண்டு. பட் இது எல்லாம் மீறி பல புலவர்கள் முன்னிலை போயிட்டு தன்னுடைய கருத்தை அப்படியே பாடல்களாக வெளியே சொல்லி அது வந்து நல்லா இருக்குது, எந்த குற்றம் இல்லை, இது ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்கள் தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள், ஒட்டுலசு நிறையா சொல்லலாம். ஸோ இது வந்து சங்கம் அப்படிங்கிறது அந்த குரூப்புக்கு பேர். இப்படியாக தமிழை வளர்த்தாங்க. சரி, இதில் என்ன ஸ்பெஷல், சங்க இலக்கியம்னு ஒரு பேர் நமக்கு வரும். இது என்ன சங்க இலக்கியம், இந்த புலவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் அவர்கள் படைத்த ஒரு இலக்கியம் தான் சங்க இலக்கியம். ரைட், சங்கத்தின் காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கில் வந்துட்டு 200 to 200 கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிமு 300 to 300 புரியுங்களா? கிமுனா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் இதை நம்ம படிச்சிக்கலாம். 300 to 300 புது புக்கில் வந்திருக்கிற ஒரு தகவல். ஆக்சுவலி பழைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் 200 to 200 கொடுத்துருப்பாங்க, அதிகபட்சம் 200 to 200 கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு சில இடங்களில் தான் 300 to 300 கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் இதுக்கு மேலே படிக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுங்கள், 300 to 300 தான் சங்ககாலம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். சரியா? ரைட், இது வந்து அந்த காலத்தை வந்து சங்ககாலம்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அன்றைய காலகட்டத்தினுடைய பாடல்கள் இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய வார்த்தைகள் வந்து இலக்கண முறைப்படியும் அந்த சொல் அது என்ன சொல்கிறது அப்படியே அந்த இன்னிசையில் அப்படியே அந்த அளபடி இந்த அளபடினா போட்டு இன்னிசையில் அப்படியே சொல்லி செலபடி செய்யுள் செலபடி இந்த மூன்று அளபடிகள் தான். சரி, அந்த அளபடிகள்லாம் போட்டு அந்த பாடல்களை தொகுத்து தூய தமிழில் கொடுத்துட்டு அதை அப்படியே இன்றைக்கி உட்காந்து நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்களா, சுத்தமாக புரியாது, கண்டிப்பாக புரியாது. ஏன்னா பழைய தமிழுக்கு நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க தமிழுக்கும் இன்றைக்கி நம்ம தங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு 10 வார்த்தைகளை எப்படி ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த அப்படி இருக்கிற நம்ம தமிழை பழைய காலத்தினதை செய்யுள்ள பனை ஓலைகளில் இருக்கக்கூடிய தமிழ் எடுத்து வச்சு படித்தோம்னா மைண்டில் கண்டிப்பாக மைண்டில் என்ன நமக்கு புரியாது. ஸோ இதை நமக்கு புரியிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா மொழிபெயர்த்து, மொழிபெயர்த்துன்னா அதை இன்றைய தமிழுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்த 3 முக்கிய அறிஞர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, இவங்களாம் யாழ்ப்பாணத்து கவிஞர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊவேசா, உத்தமதானபுரம் வேங்கடரத்னம், இந்த மாதிரி அவர் ஊமேசா இவர் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய அந்த தூய தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை முன்னுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு பொருள் அறிந்து அது இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய 3 பேர் வந்து இந்த டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இப்போ சான்றுகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துடைய முக்கியமான விஷயம். இதெல்லாம் நடந்தது உண்மையா, எதை வச்சு சார் சொல்கிறீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சான்றுகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டுகள் இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்டுகள், அதே மாதிரி அந்த பட்டய பத்திரங்கள், அந்த பட்டயங்கள் செப்பேடுகள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த செப்பு பட்டயங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் இதனுடைய பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க, அந்த கல்வெட்டுகள், அந்த செப்பேடுகளுடைய பெயர்கள், இதெல்லாம் வந்து நிறைய சான்றுகள். அதே மாதிரி என்னென்ன ஊரில் இருந்தது, ஊர்கள், அப்புறம் இலக்கியங்கள், இதெல்லாம் சொல்லலாம். என்னென்ன இலக்கியங்கள் நமக்கு வந்தது, இதெல்லாம் சங்ககாலம் இருந்தது அப்படின்னு கூறக்கூடிய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். மேல்கணக்கு நூல்கள்னால் 8 தொகை 10 பாடு தெரிஞ்சு வச்சுன்னா கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல்
அதுபோக உங்களுக்கு தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே வந்துட்டு அந்த சங்ககாலம் இருந்ததற்கான சான்றுகளாக, ஒரு இலக்கியங்கள் சான்றுகள் நம்ம எடுத்துக்கிறோம். கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்க அப்படின்னா, கலிங்கத்துக்காரனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, கலிங்கத்துக்காரனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, கரூர் இருக்கு இல்லைங்களா, புகழூர் கல்வெட்டு, அப்புறம் அசோகருடைய 2வது 13வது பேராணை கல்வெட்டு, இதெல்லாம். அதே மாதிரி மதுரைக்கு பக்கத்தில் நிறைய ஊர், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாங்குளம், அழகர் மலை, என்ன சொல்கிறது, கீழவளவு, இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சங்ககாலத்து மக்களுடைய அந்த பொருள்கள், அவர்கள் பயன்படுத்தின பொருள்கள் வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நமக்கு கல்வெட்டுகள் கொடுத்துறாங்க. செப்பேடுகள் அப்படின்னா வேல்விகுடி செப்பேடுகள், அதே மாதிரி சின்னமனூர் செப்பேடுகள் வந்து நமக்கு இதில் சொல்லப்படுது. இந்த ரெண்டு பேர் இதில் கொடுத்துருக்காங்க. இலக்கியங்கள் 11 மேல்கணக்கு கீழ்கணக்கு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வெளிநாட்டு அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேருடைய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னென்னா, பிளினி அவருடைய இயற்கை வரலாறுங்கிற ஒரு நூலும், அதே மாதிரி இந்த தாலமியனுடைய புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, மெகஸ்தனிஸினுடைய இண்டிகா, அது மட்டும் இல்லாமல் ரத்னாவளி, என்ன சொல்கிறது, ராஜாவளி, அப்புறம் மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் சங்ககாலம் இருந்ததற்கான சான்றுகளாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய சான்றுகள். இது ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது 3வதாக வேறு என்ன சொல்லலாம், தொல்காப்பியங்கிறது நமக்கு தமிழில் கொடுத்த ஒரு முக்கியமானது. அதான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்க சில பாயிண்ட்ஸ்கள், ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கார். ஜார்ஜ் எல் ஹார்ட் அதாவது தமிழ் மொழி எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னா, லத்தீன் மொழியை விட, லத்தீன் மொழியை போன்று பழமையானது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். அதாவது பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பார் நமக்கு, இந்த வார்த்தையை சொன்னது யார், இந்த மாதிரி தகவல்களை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதை விட இன்னும் முக்கியமான இந்த டைட்டில்ஸில், அதாவது இந்த இதில் வரக்கூடிய முக்கியமான சின்னங்கள் பார்த்திங்க அப்படின்னா, குறுநில மன்னர்களை பற்றி, அதாவது கடையில் வள்ளல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், கிளார் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கொடுத்துருப்பாங்க. கிளார் அப்படின்னா கிராம தலைவனுடைய பேர், கிளார். இன்றைக்கி இது வந்து என்னவா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முன்சிப் விஓ சொல்கிறோம் இல்லையா, கிராம தலைவருடைய பேர் வந்து கிளார், கிளா இரு அப்படிங்களா, கிளார் அப்படின்னா கிராம தலைவருடைய பேர். இது ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. குறுநில மன்னர்கள் அப்படின்னா அந்த கடையில் வல்லர்கள் 7 பேர், அதாவது பாரி, காரி, ஓரி, பேகன், நல்லி, ஆய், அதியமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடையில் வல்லர்கள் பற்றின தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட எக்ஸட்ரா வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சங்ககாலத்தினுடைய ஆட்சி அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அரசன் தான் ஃபஸ்ட்டு வந்து மூத்த குடிமகன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து பரம்பரை, அந்த மூத்த மகன் தான் வந்துட்டு அந்த அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை. அரசனுக்கு வேறு வேறு பேருக்கு நம்ம ஏற்கனவே புக்கில் படிச்சிருப்போம், கோன், கோ, வேந்தன், மன்னன், கொற்றன், அதாவது கொற்றவன் இறைவன், இதெல்லாம் அரசனை குறிக்கக்கூடிய வேறு வேறு பேர்கள். அவர் பட்டம், இப்போ வந்து ஒரு மன்னன் வந்துட்டு போயிட்டு இன்னொரு மன்னன் பட்டம் சூட்டிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு வந்து அரசு கட்டில் ஏறுதல், அப்புறம் முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பேர்கள் இருக்கும். அதில் வந்து பட்டத்து இளவரசர் பேர் வந்து கோமகன். இந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோமகன் அப்படின்னா பட்டத்து இளவரசர், அந்த இளவரசருடைய தம்பியோட பேர் வந்து இளஞ்சேரல், இளஞ்செழியன், இளங்கோ, புரியுங்களா, இளங்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டத்து இளவரசனுடைய தம்பியின் பேர் அது, அதால் பட்டங்கள் சரிங்களா. அதே மாதிரி அரசர் வந்து தினமும் வந்து அரசவை கூட்டுவார், அதுக்கு பேர் வந்து நாளவை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நாளவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூட்டுறதுனால அது நாளவை. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்ன முக்கியமான வருமானம் பார்த்திங்க அப்படின்னா, வருவாயும் முக்கியமான வருவாய் நிலவரி தான், லேண்ட் டேக்ஸ் தான், நிலவரி தான். அதே மாதிரி அரசருக்கு ஒரு 5 விதமான கடமைகள் இருக்குது அப்படின்னு புதுசாக ஒரு தகவல் வந்து இந்த புக்கில் சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, கல்வி கற்கிறது, அதாவது அவங்க படிக்கிறது வந்து ஊக்குவிக்கிறது, சடங்குகளை நடத்துறது, அப்புறம் பரிசுகள் எல்லாம் கொடுக்கறது, அப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் அந்த மக்களை பாதுகாக்கிறது, அப்புறம் குற்றவாளிகளை விசாரித்து தண்டனை பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அரசனுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கடமைகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அரசனுடைய நிர்வாகத்துக்கு வந்து 5 உறுப்பினர்கள் கொண்ட 5 குழு அப்படிங்கிறதும், 8 உறுப்பினர்கள் கொண்ட 8 அப்படிங்கிறதும் அரசனுடைய நிர்வாகத்துக்கு உதவி செய்கிறது. 5, 8 இந்த ஒரு 2 டிஜிட் மெயின் வச்சுக்கோங்க. இது வந்து 5 குழுங்கிறதும், இது 8 அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதாவது 5, 8 வந்து அரசனுடைய நிர்வாகத்துக்கு உதவி செய்யக்கூடிய குரூப், குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அரசுடைய படைகள் வந்து 4 படை இருக்கும். ஃபஸ்ட்டு காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, இது வந்து ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் படை தலைவனுடைய பேர் வந்து தானே தலைவன் அப்படிங்கிறது புது பேரை கொடுத்துருக்கோம். தானே தலைவன் அப்படின்னா அந்த படை தளபதியுடைய பேர், தானே தலைவன்.
இது வந்து சங்காலத்து மன்னனுடைய தளபதியுடைய தளபதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர்னு சொல்லுவாங்க. போர் முரசுறது வந்து அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி முரசு கொட்டி தான் போர் நடக்கும். அந்த முரசுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுளுக்கு ஈடாக கொடுப்பாங்க, அதாவது கடவுளாகவே கருதி அதை வழிபடுவாங்க. அந்த முரசு நல்லா அதை கொட்டுறதுனால நமக்கு வெற்றி வந்தது இந்த மாதிரி தகவல்கள் சொல்லுவாங்க. பட் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான சுவராசின்னு ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது இருந்த ஒரு நீதி விசாரணை நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது பயமான ஒரு கான்செப்ட். என்னென்ன ஒரு பானை, பானைக்குள்ளே ஒரு நாகப்பாம்பு போட்டுட்ருவாங்க, விஷமுள்ள நாகப்பாம்பு போட்டுட்ருவாங்க. யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு உக்காந்துட்டு வாதி பிரதி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. தவறு செய்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவானா, அந்த பானையில் போய் கையை விடணுமா, கையை உள்ளே விட்டதுக்கப்புறம் பாம்பு கடித்தா அவன் தவறு செஞ்சவன், பாம்பு கடிக்கலன்னா தவறு செய்யாதவன் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்ததாக ஒரு தகவல். எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, ரெண்டு பேரையும் கையை விட சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா பாம்புக்கு என்ன தெரியும், இதெல்லாம் என்னுடைய டவுட்டு தான். பட் உங்களுக்கு அந்த மெயில் தான் அந்த டவுட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு நீதி வழங்கும் முறை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்ததாக ஒரு தகவல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பாம்பு கடித்தா அவன் குற்றவாளி, பாம்பு கடிக்கலன்னா அவன் குற்றவாளி இல்லை, சரிங்களா. அந்த முறை இந்த முறை கொண்டு வரணும், இந்த டைமில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த பாம்புக்கே ஏதோ ஒரு இது பண்ணிவிடுவான், ரசாயனம் பூசி ஏதோ ஒரு வெளி பண்ணி விட்ருவான்னு நினைக்கிறேன். உள்ளே கையை விடும்பொழுது பாம்பு கடித்து இவன் சாகிறது மாதிரி பாம்பு செத்து போகிற அளவுக்கு நம்மளும் எதையாவது ஒன்று புதுசாக ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சான்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இது வந்து சங்க காலத்தில் இருந்தால் ஒரு நீதி வழக்கும் அதாவது வழங்கும் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோக மீதி இருக்கிற கான்செப்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சமுதாயத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க மண்டலங்கள், மண்டலங்கள் பல நாடுகள் சேர்ந்தது மண்டலங்கள் சொல்லுவாங்க, பல கூட்டங்கள் சேர்ந்தது நாடுகள்னு சொல்லுவாங்க, அப்புறம் பல ஊர்கள், ஊர்கள் வந்து ரெண்டு, பேரூர் ஒன்று சீரூர் சிற்றூர் ஒன்று, பேரூர்னா பெரிய ஊர், சிற்றூர் அப்படின்னா சிறிய கிராமத்தை சொல்கிறது, அப்புறம் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்களுக்கு பேர் பட்டினம்னு சொல்லுவாங்க, அப்புறம் புகார் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்துக்கு கொடுக்கிற ஒரு பெயர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு சில கான்செப்டில் பார்த்துருப்போம். இன்னும் மிஞ்சி போய் இருக்கிறது வந்து அந்த திணையும் நிலமும், அந்த நிலம் சார்ந்தது ஏற்கனவே பழைய புக்கில் வந்தது தான், குறிஞ்சிநில மக்கள் மலையும் மலையும் சார்ந்த இடம் இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம இது சொல்லிட்டுனால என்ன இந்த இடத்துல சொல்ல வரல. ஸோ அந்த திணையும் நிலமும், அந்த நிலம் சார்ந்த அந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து தான் நம்ம இப்போ சொல்கிறாங்க. அவரை பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா 40 பெண்பார் புலவர்கள் வந்து அந்த சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. 40 பெண்பார் புலவர்கள் இன்றைக்கி விட்டிங்க அப்படின்னா 40 லட்சம் பெண்பார் புலவர்களை கொண்டு வந்து சேர்த்திடலாம், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்கிறது தான் உண்மை, உண்மைதானே. சரி, இதில் சங்ககால பெண்பார் புலவர்கள் வந்து ஔவையார், வெள்ளி விதியார், காக்கை பாண்டியார், ஆதிமந்தியார், அதே மாதிரி பொன்முடியார்ன்னு சொல்லிட்டு அந்த பெண்பார் புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது முழு முதற் கடவுளாக முருகனை பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுக்கற்கள் அப்படிங்கிறது வந்து போரில் வீரத்துடன் போரிட்டு அந்த வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக அவங்க இறந்த பின்னாடி அவங்க சமாதி மேலே அந்த நடுக்கற்களை நடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்ததாக ஒரு தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வணிகத்தை பற்றி பண்டமாற்று முறை பரவலாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் பண்டமாற்று முறை பரவலாக தான் உள்ளது. என்ன அப்படின்னா பண்டத்துக்கு பதிலாக கார்டு கொண்டு போய் சொறி விட்றோம், கிரெடிட் கார்டு கொண்டு போய்ட்டு சொறி விட்டு பொருட்களை அள்ளிட்டு வந்துடுறோம் நம்ம. ஸோ இன்னும் நாளடைவில் பார்த்திங்கன்னா பண்டங்கள் தான் பண்டம் மாற்று முறையாக தான் வரப்போகுது நாளடைவில். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நாளங்காடி அப்படிங்கிறது வந்து இந்த மதுரையில் வந்துட்டு ஒரு இது தகவல் சொன்னாங்க. காலை நேரத்தில் வரக்கூடக்கூடிய அங்காடிக்கு பேர் நாளங்காடி, மாலை நேரத்தில் கூட வந்து அள்ளங்காடி அப்படிங்கிற பேர் வந்து இந்த இதில் ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி சொன்னார் யார் எங்கே அப்படின்னா, பிலினி அப்படிங்கிறவர் வந்து இயற்கை வரலாறுங்கிற தன்னுடைய புக்கில் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதையால் சொல்லியிருக்காரு. கலப்பிரருடைய காலம் வந்து இருண்ட காலம் அல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்ன இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. என்ன கலப்பிரர்கள் காலம் இருண்டு காலம் அல்ல அப்படின்னா, கிபி 300 பின்னாடி வந்த காலம் வந்து கலப்பிரர்கள் காலம், அது ஒரு இருண்டு காலம்னு பழைய புக்கில் சமைச்சர் புக்கில் அந்த புக்கில் படிச்சிருப்போம். பட் அது ஒரு இருண்டு காலம் அல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இந்த புது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.